நான் ரொம்ப நாளாக உன்னை நேச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நீ தான் என்னை ஒரு தலை காதலாக்கி விட்டுட்ட. நான் லவ்யூன்னு சொல்லும் போதெல்லாம் நீ ஹைட்யூங்கிற. நானும் உன்னை விட்ட பாடு இல்லை. நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைட் அடிச்சுட்டு இருக்கேன். பழைய சிலையை தண்ணியில் சுத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? நான் உருகி உருகி உன்னை காதலி சுத்துறேன். நீ கஞ்சா குடிக்கிறவன், பான்பராக்கு போடுறவன், தண்ணி அடிக்கிறவன், அடுத்தவன் தாலி இருக்கிறவன், முள்ள மாதிரித்தனம் பண்றவன், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். பெரிய மனுஷன் பார்த்தா இவனு செம்பு கேசா இருக்கார. சும்மாவாது சும்மாவாது ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா. அந்த தெம்பிளே இன்னும் பத்து வருஷத்தை ஓட்டி மூக்காந்தண்டைய சேர்த்து ஒரே குத்து குத்துனேன்னு வச்சுக்க. சார், விரைவில் விஜய் அவர்களும் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தா. நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தா. ரெண்டு மூணு நாளா பாத்துருக்கேன். ரொம்ப நெகட்டிவா வருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தா. நீ அந்த ஒரு பீர்ல பாதிய வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க. இதுல உனக்கு பில்டப் வர பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. உனக்கும் எனக்கும் பகை பகை தான். பாம்பு தீண்டியே தீரும். விஜய் will be the chief minister candidate of Vijay's political party for 2026. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சேர்த்தா. வாடாயம்மச்சி வளக்க பச்சி போடம்ப பிச்சி போட போறம் பச்சி. இந்த இடம் தான் தெரியாளோ. நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல, அதை இதோட முழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இன்னும் சினிமா துறையில இருந்து தான் வரணுமா தலைவர்கள்? தமிழ்நாட்டுக்கு இது சாபமா அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசிட்டு அப்படி இந்த சாபத்தை நீக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரீமான் அரசியல் விட்டு போறோம். ஸ்ரீமான எப்ப தெரியும் உங்களுக்கு? படத்துக்கு அப்புறம் தான் தெரியும். படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இவரே சினிமால வந்துட்டு அப்புறம் திரும்ப வருத்தது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. திரைப்படத்தில் நடிக்கிறது மட்டுமே நாடை ஆள்வதற்கு, ஒரு இனத்தை வழி நடத்துவதற்கு தலைவனாக இருந்து தகுதி வந்துருதுன்னு நினைக்கிறது, அது அவமானகரம். ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தா. சங்கிங்க சங்கியா? நீ சங்கி தண்டா? என்ன சங்கியா இருந்துகிட்டு பேசுறாங்க? சர்க்கார் படத்துல பேசுனா ஆமா பேசுனேன்னு சொல்லணும்ல.
அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீது நான் ரொம்ப பற்று கொண்டவன். முதல்வர் அவர்களை சந்தித்தே உண்மையிலே நீ என் தம்பிய எடப்பாடி பன்னிச்சாமிக்கலாம் மேடம் பயப்படுறது. எதுக்குடா அந்த வளர்ப்பு எனக்கு இல்ல உனக்கு. நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை பற்றி கருத்து கூறும்போது வரவேற்றிருக்கிறோம். ஜனநாயகத்தில் மக்கள் துண்டாற்றுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. யாரும் எந்த நேரத்திலும் அரசியலுக்கு வரலாம், பொதுமக்களுக்கு துண்டாற்றலாம், அதுதான் ஜனநாயகம். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது, வரவேற்கிறோம். என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான், அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்தது. ஒருவேளை காலேதுமின்றி தூண்டற்ற காற்று எங்கேயும் ஓடலையா, கையேதுமின்றி பூவோடு கொஞ்சி பாட்டுக்கு பாடலையா, அட உங்கள் உள்ளம் மூலம் அல்ல உள்ளம் போதும் மூலைவல்ல மாலை வாராதா நம் தோழர்களுக்கு. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. நடிகர் விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தா. இப்ப சண்டை இந்த இடத்துல, வா சண்டைக்கு வா. சிவன்கிட்ட மோதக்கூடாது தம்பி, நீ எவன்கிட்டயும் மோதலாம், சிவன்கிட்ட மோதக்கூடாது. அவன் தான் சிவன், சிவன் பேரன் தான் இவன். இந்த மகன் 13 ஆண்டுகளாக இதே தளத்தில் ஒரு துளி தளர்ச்சியும் இல்லாமல், தடமாற்றமும் இல்லாமல், தடுமாற்றமும் இல்லாமல், சமரசம் இல்லாமல் சண்டை செய்கிற என் உயிர் தலைவன். என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். வரவேற்கணும், நல்லது செய்யறவங்க யாரு வந்தாலும் நமக்கு ஓகே. நான் வர்றேன்னா வாங்கன்னு சொல்ல முடியும். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன வரணும் அப்படின்னா, தமிழக வெற்றிக்கு வரணும். வெற்றி கழகம் இயல்பினும் விதியினும் நின்ற உயர்முன் தப்ப மிகும் என்ற விதிப்படி வெற்றி கூட்டல் கழகம், வெற்றி கழகம் அப்படி வரும். இனிமேலாவது யாருக்கும் எங்கேயும் இந்த மாதிரி நடக்க கூடாது. உன் பேரை வைக்கலங்கிற கோபம் கூட இல்லாம அவங்க பேரை வச்சிருக்கே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசுடா? மனசு கிடையாது, மண்ணாங்கடி கிடையாது, இப்பவும் என் பேரை தான் வச்சிருக்கேன். உன் பேரா? எப்படி? சீனி சீனா, தமிழரசன் தானா, சீனா தானா. இப்ப அவங்களுக்கு தெரியாம நான் சைலண்ட் பார்ட்னர். நான் உங்களை பாலிடிக்ஸ் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பாலிடிக்ஸ் என்ட்ரி அதை பத்தி எல்லாம் நாங்க நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கோமே, சோ அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நாங்களும் கொஞ்சம் கிளியர் ஆயிக்கிறோம். கிளியரா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு என் வாழ்த்து. என்ன சார், நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு You're